குருவே நமக மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வம் வரைக்கும் சினிமா டு குரு நம்ம ஒருத்தரை குருன்னு தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அவரை மறுபடியும் தேர்வு செய்வதற்கோ அல்லது விமர்சனம் செய்வதோ தேவையில்லாதது இது தேர்தல் களத்திற்காக மட்டுமல்ல எக்காலத்திற்கும் புரிஞ்சிருக்கும் நம்புற இந்த தேர்தல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தலைவராக திரு பாங்கியராஜ் அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என முயன்றவர்களில் நானும் ஒருவன் இன்னும் பலர் அந்த பலரில் சிலர் மாற்று அணியில் இன்றும் இருக்கிறார்கள் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் என் குருநாதர் மீது அனைவருமே ஒருமித்த மரியாதை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி இரு அணி ஆனது என்பது சந்தர்ப்ப சூழலின் திருவினை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாரிசு என திரு பாக்யராஜ் அவர்களை அறிவித்த பிறகு அவர் கலந்து கொண்ட முதல் மேடை ஆயிரம் விளக்கு தொகுதியில் அப்போது அவர் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவரான கலைஞர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டுதான் தன் பேச்சை துவங்கினார் அப்படிப்பட்ட பண்பான பள்ளியிலிருந்து வந்தவன் நான் என்பதால் என் அன்பிற்குரிய நட்பிற்கிணிய பெப்சி என்ற இருபத்தி நான்கு சங்கங்களின் தலைவராக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு செல்லோமணி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் மீதி வணக்கம் மரியாதைக்குரிய வாக்காளர்களுக்கும் இத்தேர்தலில் இரு பிரிவிலும் நிற்கும் வேட்பாளர்களுக்கும் இங்கு நிற்பவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள் ஒரே ஒருவர் மட்டும் என்னுடைய குரு சிஷியன் குருவுடன் மட்டுமே நிற்க முடியும் புரிஞ்சிருக்கும் நம்புற ஒரு தாய் தனக்கு பிறந்த முதல் குழந்தையிடம் நூறு சதவிகித அன்பை பொழிவாள் அதே தாய்க்கு இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த அன்பை இரண்டாக பிரித்து ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா ஐம்பது சதவிகிதம் என பங்கு போட்டு செலுத்த மாட்டாள் முதல் குழந்தைக்கும் நூறு சதவிகிதம் இரண்டாவது குழந்தைக்கும் நூறு சதவிகிதம் தான் கொடுப்பாள் எப்படி மொத்தமே நூறு தானே அது எப்படி இரநூறு ஆகும் கணக்குப்படி இது தவறுதான் ஆனால் சென்டிமெண்ட்ஸ் என்று வந்த பிறகு மேத்தமெட்டிக்ஸ் என்ற கணக்கு அடிபட்டு போகிறது அந்த கணக்கு போலவே தான் பொதுவாக தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற்றால் ஒருவர் தோற்றவர் ஆவார் ஆனால் இந்த இயக்குநர்கள் தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற்றால் இன்னொருவர் தோற்றவர் ஆக மாட்டார் எந்த ஒருவர் வெற்றி பெற்றால் என் குருநாதர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் வெற்றி பெற்றால் தோற்பது இங்கு அனவசியமாக ஏற்பட்ட போட்டியும் பொறாமையும் தானே தவிர என் நண்பர் திரு செல்வமணி அல்ல ஏனென்றால் அவர் ஏற்கனவே இருபத்தி நான்கு சங்கங்களின் தலைவராக இருப்பவர் அந்த தகுதியும் அந்த மரியாதையும் என்றும் குறையாது அவரை யாராலும் தோற்கடிக்கவும் முடியாது ஆனால் ஏற்கனவே இருபத்தி நாலு சங்கங்களுக்கு தலைவராக இருக்கும் ஒருவர் ஒரே ஒரு சங்க தேர்தலில் வெற்றி பெறுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல அப்படி வெற்றி பெறும்போது இயக்குனர்களின் இமயம் நம் மரியாதைக்குரிய திரு பாரதி ராஜா அவர்களின் சிஷ்யன் இந்தியாவின் பெருமை நமக்கெல்லாம் வழிகாட்டி எழுத்தாளர்கள் சங்க தலைவராக தராசின் நடுமுள் கூர்மையுடன் சிறப்பாக பணியாற்றியவர் எனக்கு மட்டுமல்ல அவர் குரு அப்படிப்பட்ட திரு பாக்யராஜா அவர்களை தேர்வு செய்யாமல் அவரை அவமரியாதை செய்ததாக ஆகிவிடும் அந்த குற்ற உணர்வு கடைசி வரை நம்மை விட்டு போகாது கேட்பதற்கே தர்ம சங்கடமாக அல்லவா வேறு என்ன செய்வது ஒரு அதர்ம சங்கடத்திலிருந்து வார்த்தைகளை கடத்தி வந்து அட்லீஸ்ட் அதை தர்ம சங்கடமாகவாது மாற்றுகிறேன் எனக்கே தெரியும் நான் பேசுவது சுயநலமான ஒன்று என்று பொதுவாக கருத்து சொல்ல இது ஒன்றும் பொது தேர்தல் அல்ல இருவருக்கும் இடைப்பட்டு கருத்து சொல்ல இது ஒன்றும் இடைத்தேர்தல் அல்ல மரியாதைக்குரிய இயக்குநர்கள் சங்க தேர்தல் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேவையான அளவு தேவையில்லாத மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டது செகண்ட் ஆஃப் என்ன கதை நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும் அதாவது இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் அனைவரும் நண்பர்களாக ஒற்றுமையாக செயல்பட போகிறோம் அப்படி இருக்கும்போது சும்மாவது ஒரு இன்ட்ரோல் பேங்க் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் அதுக்காக நம்ம ரொம்ப ஆகி ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொள்ளாமல் எப்படியாவது இந்த இருபத்தி ஏழாம் தேதியை கடந்து விட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் குருவே நமக புரியும் நம்புகிறேன்